வணக்கம். இது புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள். 30 சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. Lift off normal. Here we have a majestic lift off of LVM-3M4 rocket carrying India's prestigious Chandrayaan 3 spacecraft. P2 tracking. Prajwalan aur safaltapurn utthapan LVM-3M4 rocket ka. Yah bhimkaya rocket aasman ko cheerte hue vinkalamanadu puvi sutruvatta paadhil 179 km tolaivil vetrigaramaga nilai niruthapattulladu. சந்திரயான் 3 விண்கலம் நிலவை அடைய 40 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் எனவும் August 23 அல்லது 24 தேதிகளில் நிலவில் சந்திரயான் 3 தரையிறக்க திட்டம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பதிவில் விண்வெளி ஆய்வில் மற்றொரு மைல்கல்லை குறிக்கும் வகையில் இந்தியா சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதற்காக அயராது உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். சந்திரயான் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியதன் மூலம் இந்தியா புதிய அத்தியாயம் படைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பதிவில் ஒவ்வொரு இந்தியரின் கனவும் லட்சியமும் உயரமாக பறக்கிறது எனவும் இந்த சாதனை நமது விஞ்ஞானிகளின் அயராத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று எனவும் கூறியுள்ளார். மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட விஞ்ஞானிகளுக்கு தலைவணங்குகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். செந்தில் பாலாஜியின் சிகிச்சை நாட்களை நீதிமன்ற காவல் நாட்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜியின் மனைவி தொடுத்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் 3வது நீதிபதியாக சிவி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் கைதும் நீதிமன்ற காவலும் சட்டப்பூர்வமானது என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் உத்தரவுடன் ஒத்துப்போவதாகவும் ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தீர்ப்பு வழங்கினார். தமிழகத்தில் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள சங்கர் ஜிவால் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஆளுநர் ரவி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்ற சிவ்தாஸ் மீனாவும் முன்னதாக ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார். கடந்த 9 ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசால் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருவது குறித்தும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கப்படுவது குறித்தும் நாடாளுமன்ற தொடரில் கேள்வி எழுப்பப்போவதாக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்ற தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து திமுக எம்பிக்கள் ஆலோசனை செய்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை விண்ணை முட்டும் வகையில் அதிகரித்திருப்பதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்முகத்தன்மையின் பூந்தோட்டமாக உள்ள இந்தியாவை வெறுப்பு அரசியலால், சனாதன அரசியலால் ஏதேச்சதிகார இந்தியாவாக மாற்ற பாஜக அரசு முனைவதாக கூறப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு பறிப்பு, மின்கட்டணத்தை உயர்த்தும் உதய் திட்டம், பொது விநியோகத்திற்கான கோதுமை, மண்ணெண்ணெய், பருப்பு, அரிசி குறைக்கப்பட்டு மானியங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்குமான பிரதமர் என கூறிக்கொள்ளும் மோடி பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் வெறுப்பு முழக்கத்தை முன்வைப்பதாக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் ஏற்பட்டுள்ள பேராபத்தை விளக்கிடும் வகையில் நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேற்கொள்வதென முடிவு செய்யப்படுவதாக திமுகவின் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக உஜ்ஜல் புயான் மற்றும் வெங்கட நாராயண பட்டி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பிறகு தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த உஜ்ஜல் புயான் மற்றும் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த வெங்கட நாராயண பட்டி ஆகியோரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் பதவியேற்றுக் கொண்டனர். I, Ujjal Bhuyan,
Having been appointed a judge of the Supreme Court of India. உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இருவருக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் கொடுப்பதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான 17 கிளை நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டு விலை உயர்ந்த கார்கள் தங்கம் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள முக்கிய நபர்களான வீரசக்தி கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை கருத்து தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் பி சேகர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஒருவரின் பேச்சு அல்லது செயல் ஏற்படுத்திய பாதிப்பை மன்னிப்பு கேட்பதன் மூலம் சரிக்கட்டிவிட முடியாது எனவும் பதிவுகளை பகிர்பவரை அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் முழு பொறுப்பாவார் எனவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை கருத்து தொடர்பான வழக்கை ரத்து செய்ய முடியாது என நீதிபதி மறுத்துவிட்டார். மேலும் எஸ் பி சேகருக்கு எதிரான வழக்குகளை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என அமெரிக்க நாடாளுமன்ற குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அருணாச்சல பிரதேசம் தங்கள் பகுதி என சீனா தெரிவித்து வரும் நிலையில் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்துள்ளது. சீனாவுடன் மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என கூறி அமெரிக்கா தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மழை காரணமாக வரத்து குறைவால் கடந்த சில நாட்களாக தக்காளி விலை ஏற்றத்திலேயே இருந்து வருவதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். மொத்த விலை சந்தையில் ரகங்களுக்கு ஏற்ப தக்காளி 1 கிலோ 90 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வெங்காயம் 1 கிலோ 170 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரைக்கும், பீன்ஸ் 90 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. கேரட், பீட்ரூட், இஞ்சி, பூண்டு உள்ளிட்டவைகளின் விலையும் அதிகமாகவே உள்ளதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் வருந்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண் கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2 கட்ட அகழாய்வில் இதுவரை தங்க அணிகலன், தங்கப்பட்டை, சுடுமண்ணால் ஆன பொம்மை, சுடுமண் அகல் விளக்கு உள்ளிட்ட ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணால் ஆன கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முன்னோர்கள் தண்ணீர் அருந்துவதற்கு இதனை பயன்படுத்தியிருக்கலாம் என்று தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அதிமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சுங்கான் கடை பகுதியைச் சேர்ந்த லதா என்பவர் 2011 முதல் 2016 வரை ஆளூர் பேரூராட்சி தலைவியாக பதவி வகித்தபோது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இவர் மீதான வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் லதாவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இதற்கு விடிவு காலம் பிறக்க அதிமுகவால் தான் முடியும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 20 தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுகவின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்து கட்சியினருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநாட்டில் அதிமுகவினர் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். துரோகங்கள் மற்றும் சோதனைகளை முறியடித்து தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரும் நோக்கில் தாம் பணியாற்றி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணை திருமஞ்சன விழாவையொட்டி கனகசபை மண்டபத்தில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தீட்சிதர்கள் பதாகை வைத்தது சர்ச்சையானது. இந்நிலையில் கனகசபையில் பக்தர்களை அனுமதிக்கும் தமிழக அரசின் ஆணையை எதிர்த்து டி ஆர் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் ஆயிரக்கணக்கானோர் வரும் கோயிலில் சிலரை மட்டும் கனகசபையில் அனுமதிப்பது பாரபட்சமாகிவிடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பூஜை நடைமுறைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழக அரசின் ஆணை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக உள்ளது என்றும்
கோயில் நிர்வாகத்தில் தலையிட மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகி தீட்சிதர்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் உள்ள அரசாணையை ரத்து செய்ய கோரிக்கை வைத்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் கனகசபையிலிருந்து பொதுமக்கள் தரிசிப்பதால் தீட்சிதர்களின் உரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். அரசாணையால் தீட்சிதர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடாமல் அவர்கள் உரிமைகள் பாதிக்கப்படுவதாக வேறு ஒருவர் தாக்கல் செய்த மனுவை எவ்வாறு ஏற்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பி விசாரணையை அக்டோபர் 11 தேதிக்கு தள்ளி வைத்தனர். காவேரி கூக்குரல் இயக்கம் மற்றும் இந்திய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் சமவெளியில் நறுமண பயிர்களை சாகுபடி செய்வது குறித்த கருத்தரங்கு புதுக்கோட்டையில் வருகிற 16 தேதி நடைபெற உள்ளது. இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சமவெளியில் நறுமண பயிர்கள் சாத்தியமே என்ற பெயரில் சேந்தன்குடி மிளகு தோட்டத்தில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தென்னை பாக்குமர விவசாயிகள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பயன்படுத்திய கார் சீரமைக்கப்பட்டு கிருஷ்ணகிரியிலிருந்து மேளதாளங்கள் முழங்க சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காமராஜர் பயன்படுத்திய கார் சென்னையில் சிதிலமடைந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதைக் கண்ட கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மெக்கானிக் அஸ்வின் தனது சொந்த செலவில் புதுப்பித்து தருவதாக கூறினார். காரை கிருஷ்ணகிரி கொண்டு சென்ற அவர் அதற்கான உதிரி பாகங்களை வாங்கி பொருத்தி புதுப்பொலிவு பெறச் செய்தார். இந்த கார் சரக்கு லாரியில் ஏற்றப்பட்டு மேளதாளங்கள் முழங்க சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை காமராஜர் அரங்கில் இந்த கார் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 300 கனஅடியிலிருந்து 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே ஜூலை 14 தேதி காவிரி ஆற்றில் 100,000 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. ஆனால் இந்த ஆண்டு பருவமழை தீவிரமடையாததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்தின் அளவு குறைவாகவே உள்ளது. மதுரை கருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிக்கம்பங்களை அகற்றக்கோரி வட்டாட்சியர் அளித்த உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துள்ளது. பேரையூர் கருகே எஸ் மேலப்பட்டியில் இருந்த தங்கள் கட்சியின் இரு கொடிக்கம்பங்களை அகற்ற வட்டாட்சியர் உத்தரவிட்டதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முறையிட்டனர். இதை விசாரித்த நீதிபதி கொடிக்கம்பம் வைப்பது ஒரு அரசியல் கட்சியின் உரிமை என்று கூறினார். இது தொடர்பாக ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மீண்டும் மனு செய்ய வேண்டும் என்றும் அதை ஏற்று கொடிக்கம்பத்தை பாதுகாப்பாக வைப்பது தொடர்பாக ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் ஆலோசித்து 4 வாரங்களுக்குள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே புலி நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பெரியாத்துக்குறிச்சி கிராமத்தில் கடந்த 9 தேதி முதல் இரவு நேரங்களில் புலி உலா வருவதால் கிராம மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். அந்த புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இரவு நேரங்களில் வெளியே தனியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வேர்ப்புழு தாக்குதலால் கத்தரிக்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக கத்தரிக்காய் செடிகளில் வேர்ப்புழு தாக்குதல் அதிகமாகி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கத்தரிக்காய் 25 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் கடும் இழப்படைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் கத்தரிக்காயில் வேர்ப்புழு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கத்திரி செடி வந்து வேர்ப்புழு வந்துருச்சு. இப்போ 1,00,000 ரூபா செலவு பண்ணி இப்போ பாதிக்கு பாதி விலை கம்மியாக போகுது. வேர்ப்புழு அது கொஞ்சம் காய் பரவலாம் போகுது. வேர்ப்புழுதுனால பாதிக்கு பாதி விலை கம்மியாக போச்சு. இது அரசாங்கம் இது என்னன்னு நடவடிக்கை எடுத்து நம்மளுக்கு காய் விற்கணும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 21 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீடாமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணம் கையாடல் செய்யப்பட்டது தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சங்கத்தின் செயலாளராக இருந்த சந்தானராமன் என்பவர் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவானார். இந்நிலையில் சென்னையில் வைத்து அவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.
கடலூரில் சாலையின் குறுக்கே சுற்றித் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். நகரம் முழுவதும் பிரதான சாலைகளில் திடீரென கால்நடைகள் கடந்து செல்வதால் அந்த பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கும் நிலை உள்ளது. குறிப்பாக காலை வேளையில் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் ஆகியோர் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கால்நடைகளை சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் கால்நடை உரிமையாளர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் பெண் காவலரை தாக்கியதாக இரு பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உதகைக்கு வருவதை எதிர்த்து போராட்டம் நடத்தவுள்ளதாக நந்தினி மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் தெரிவித்தனர். அவர்களை கோவை சூலூர் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய முற்பட்டபோது பெண் காவலர் ஒருவரை இருவரும் தகாத வார்த்தைகளில் திட்டியதோடு கன்னத்தில் அறைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நந்தினியும் நிரஞ்சனாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் திமுக அலுவலகத்திற்கு வாளுடன் சென்று அங்குள்ளவர்களை திமுக கவுன்சிலரின் கணவர் மிரட்டிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூத்தாநல்லூரில் நகர்மன்ற 17வது வார்டு திமுக உறுப்பினர் பிரவீனாவின் கணவர் முத்துகிருஷ்ணன் என்பவர் திமுக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் குறித்து வாட்ஸ்அப் குரூப்பில் அநாகரிகமாக பேசியுள்ளார். இதுகுறித்து திமுக பிரமுகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முத்துகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுக அலுவலகத்திற்கு வாளுடன் சென்ற முத்துகிருஷ்ணன் அங்குள்ள கட்சி பிரமுகர்களை தரக்குறைவாக பேசியுள்ளார். கூத்தாநல்லூர் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அங்கும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கூத்தாநல்லூர் நகராட்சி ஆணையர் கொடுத்த புகாரில் முத்துகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக மத்திய வங்கியின் தலைவராக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய வங்கியின் கவர்னராக உள்ள பிலிப் லோக் வரும் செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளார். இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் அடுத்த கவர்னராக மிச்சேல் புல்லக் என்பவரை நியமித்து பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ள மிச்சேல் புல்லக் 7 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் போட்டியில் பங்கேற்க இருக்கும் 32 நாடுகளுக்கும் உலகக்கோப்பை எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நியூசிலாந்தின் வெல்லிங்டன் துறைமுக பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட உலகக்கோப்பையை குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்த்துச் சென்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து கோப்பையுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.